கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2019ல ரிலீஸ் ஆன தி கலர் அவுட் ஆஃப் தி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் கான்செப்ட் என்னன்னா, ஸ்பேஸ்ல இருந்து திடீர்னு ஒரு எரிக்கல் வந்து பூமி மேல விழுது. அந்த எரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏலியன் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியனுக்கு நிறைய சக்திகள் இருக்கிற மாதிரியும் இருக்கு. சோ இப்ப அந்த எரிக்கல் வந்து விழுந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் வாழ்றாங்க. அதாவது அது ஒரு காட்டு பகுதி. சோ இப்ப இந்த எரிக்கல் வந்து அங்க விழுந்ததுனால அங்கிருந்து இந்த ஃபேமிலிக்கு விதவிதமான பிரச்சனைகள் வருது. அது பாத்தீங்கன்னா பாக்குற நமக்கே ரொம்பவே பயத்தை தூண்ற வகையில இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி காட்டுக்கு நடுவுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் நேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்றாரு. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அதுவும் இவங்களுக்கு கேன்சர் வேற. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பசங்க இருக்காங்க. இதுல பெரிய பையனோட பேரு பென்னி, அடுத்ததா ஒரு பொண்ணு, அவளோட பேரு லவன்யா, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனோட பேரு ஜாக். இப்ப இவங்க எல்லாம் ஃபேமிலியா அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல ஹாப்பியா வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு நாய் வேற வளர்க்குறாங்க, அதோட பேரு சாம். கூடவே இவங்களோட பண்ணையில ஒரு வகையான ஆட்டை வந்து வளர்க்குறாங்க. அதோடைய பால்னாலையும் ரோமத்தினாலையும் தான் இவங்களுக்கு காசே கிடைக்குது. இப்ப இந்த ஃபேமிலியில லவன்யான்னு ஒரு சின்ன பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பேய் சூன்யம் அது மேல எல்லாம் ரொம்பவே நம்பிக்கை அதிகம். இப்ப கூட பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு சில மந்திரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் அந்த மந்திரத்துல அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு, அந்த கேன்சர் வந்து சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்படி அவன் அந்த மந்திர பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்த வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் நம்ம லவன்யா, அம்மா நீங்க யாரு, இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நீங்க எப்படி இங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஓ சாரி மேடம், என்னோட பேரு வார்டு, நான் இந்த ஏரியால நடக்க போற டேம் டெவலப்மெண்ட்காக வந்திருக்கேன். நான் ஒரு ஹைட்ராலஜிஸ்ட், இங்க இருக்கிற தண்ணி மரம் எல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படிங்கறத சர்வே எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லவன்யா கிட்ட இந்த வார்டுங்கிறவரை சொல்றாரு. லவன்யாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குதிரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்படி கிளம்பும் போது லவன்யாவோட கால சூனியகாரி மாதிரி சில டேட்டோஸ் எல்லாம் போட்டுருக்கு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த லவன்யாக்கு இந்த மந்திரம் சூனியம் மேல எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவன்யா அவளோட வீட்டுக்கு போயிடறா. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அவங்களோட வீடே மொத்தமா வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் ஜாக் மட்டும் வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அவங்க வீட்டு டோர் கிட்ட இவங்க வளர்க்குற அந்த சாம்ங்கிற டாக் ரொம்பவே பயத்துல நடுங்கிட்டு இருக்கு. சாம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் பையனும் அந்த நாய் கிட்ட போக, அந்த சமயத்துல வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுது. அது பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு. அது விழுந்ததும் அந்த இடமே ஃபுல்லா வந்து பிங்க் கலர்ல மாறுது. இதை பார்த்துட்டு அந்த ஜாக்ன்ற பையனும் கண்ணை மூடிக்கிறான். ஏன்னா அது விழுந்த அந்த லைட் வெளிச்சம் ரொம்பவே பிரைட்னஸா இருக்கு கண்ணு கூசுற அளவுக்கு. இந்த ஜாக்ன்ற பையன் என்னதான் கண்ணை மூடினாலும் அந்த பிங்க் கலர் வெளிச்சம் இவன் மேல வந்து படும்போது அவனோட உடம்பு ஏதோ ஒண்ணு பண்ணுது. உடனே இந்த ஜாக்கும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தி அலறிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ஜாக்கோட சவுண்ட கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்ததும் இந்த ஜாக் பாத்தீங்கன்னா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். அவனால எதுவுமே பேசவே முடியல. சரி வெளியே தானே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே போய் பார்த்தா பிங்க் கலர்ல ஏதோ ஒரு பாறை மாதிரி வந்து இவங்க கார்டன்ல விழுந்திருக்கு. அது அப்படியே ஜொலிக்குது. அது மட்டும் இல்லாம அது மேல இருந்து ஒரு கெட்ட நாத்தமும் வர ஆரம்பிக்குது. சரி அதுக்கு பக்கத்துல போகாதீங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தனும் அவங்க பசங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்களோட சின்ன பையன் ஜாக் வந்து எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். எதையோ பார்த்தா அதிர்ச்சிலேயே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வந்து நார்மல் ஆயிடுறான். ஆனா அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜாக், தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்க அப்படியே தூங்க வைக்கிறாங்க. சோ இப்ப அடுத்த நாளே நம்ம நேத்தன் இந்த விஷயத்தை நிறைய பேர்கிட்ட சொல்றாரு. மேயர் ஷெரீஃப்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து பாக்கும்போது அவங்க நைட்டு பார்த்தா அந்த பிங்க் கலர் பாறை இப்போ பிங்க் கலர்ல இல்ல, ஃபுல்லா டார்க்கா கருப்பு கலர்ல மாதிரி இருக்கு. இது பாக்குறதுக்கு நார்மலான பாறை மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுல இருந்து இன்னும் பேட் ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இப்ப அந்த ஷெரீஃப் வந்ததும் நம்ம நேத்தன் இதை பாருங்க ஷெரீஃப், இந்த பாறையை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நைட் வந்து இது விழுந்துச்சு, இதோட ஸ்மெல் பாருங்க ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூக்க புத்துறாரு. ஆனா அந்த ஷெரீஃப் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு பக்கத்துல வராங்க. நம்ம நேத்தனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது இவ்வளவு பேட் ஸ்மெல் அடிக்குது, இவங்க வந்து எந்த ஸ்மெல்லுமே வரல அப்படிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போறாரு. சரி மேற்கொண்டு அந்த ஷெரீஃப் சரி நேத்தன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த ஷெரீஃப். இது நைட்டு திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு, வீடியோ ஃபுல்லா ஷேக் ஆச்சு, என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா பிங்கா டார்க்கா ஒரு வெளிச்சம் வந்தது. ஆக்சுவலா அது பிங்க்னு சொல்ல முடியாது, அது ஒரு டிஃபரெண்டான கலரா இருந்தது. அந்த கலரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே வார்டன் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹைட்ராலஜிஸ்ட், அவர் அங்க வராரு. அவர் வந்ததும் இந்த கல்லை பார்த்துட்டு மேபி இது ஒரு விண்கல்லா இருக்கலாம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட ஆயிரக்கணக்கில் விண்கல் வந்து பூமியில விழுந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா அது தரைக்கு வரதுக்கு முன்னாடியே சாம்பல் ஆயிடும். இருந்தாலும் ஒரு சில விண்கல் பூமி மேல விழதான் செய்யுது, ஒருவேளை அதுல ஒண்ணுதான் இதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு மேயர் ஷெரீஃப் எல்லாம் அங்கிருந்து கிளம்புறாங்க பிரஸ் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வார்டு நேத்தன் அதுக்கப்புறம் நேத்தனோட பையன் மூணு பேருமே அந்த எரிக்கல் பக்கத்துல இருக்காங்க. அப்போ இந்த நேத்தனோட பையனான பென்னி ஒருவேளை இந்த எரிக்கல் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குமோ, ஏதாவது ஒரு வைரஸ் அனுப்பி நம்மளால சாகடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னி வந்து லூசுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை
அப்படிங்கிற மாதிரி நம்ம வார்டு சொல்றாரு. அப்போ இந்த வார்டு நம்ம நேத்தன் கிட்ட, சார் உங்களை தவிர இந்த காட்டு பகுதியில வேற யாராவது வாழ்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஓ அதுவா, ஆ எங்களை தவிர இன்னொருத்தர் இங்க வாழ்றாரு, அவரோட பேரு எஸ்ரா, அவர் ஒரு வயசான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம நேத்தன். அதுக்கப்புறம் நம்ம பென்னி வார்ட அந்த எஸ்ராங்கிற தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறான். அப்போ சுத்தமா கிளைமேட் சரியில்லை, ஏதோ புயல் வர்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த பென்னி வார்டு கிட்ட பேசிக்கிட்டே வரான், இங்க பாரு அந்த எஸ்ராங்கிற தாத்தா ரொம்பவே புத்திசாலி, இந்த காட்டுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா வச்சிருக்கிற ஒரே ஆளு இந்த எஸ்ரா தான், அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே கூட்டிட்டு வரான். சோ இப்ப அங்க வந்ததும் நம்ம பென்னி, எஸ்ரா உன்னை பார்க்க ஒருத்தர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். உடனே ஒரு வீட்டுக்குள்ள இருந்து டோரை ஓபன் பண்ணி அந்த எஸ்ராவும் வெளியே வராரு. அவரை பார்த்ததும் நம்ம வார்டு, ஹலோ சார் என்னோட பேரு வார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே அந்த எஸ்ராங்கிறவரு, ஆ உன்னோட பேரு வார்டு, நீ வந்து சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்க, நீ ஒரு ஹைட்ராலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம வார்டு, அம்மா இது எப்படி உங்களுக்கு தெரியும், இப்பதான் நான் உங்களை முத முறை மீட் பண்றேன், அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இங்க இருக்கிற பறவைங்க தான் என்கிட்ட சொல்லுச்சு, இவங்க பேசுறத நம்ம டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்ரா சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம வார்டும் ஆச்சரியத்துல வாயை பொழுந்துகிட்டே எஸ்ராவோட வீட்டுக்குள்ள வராரு. இப்ப இந்த எஸ்ரா கிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கு, அதோட பேரு ஜி ஸ்பாட். இப்ப இந்த எஸ்ரா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாரு, அதான் இந்த வார்டு பார்த்ததுமே அதுல இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரவே இல்லை, அதனால இது வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி தானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு இந்த எஸ்ரா, இதை பாருக்கண்ணா, இயற்கையில இருந்து வர்ற சுத்தமான வாட்டர் இது, இதை வந்து நீ நம்பி தைரியமா குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இருந்தாலும் நம்ம வார்டு அந்த தண்ணியை வந்து குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வார்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நைட் டைமும் ஆயிடுது, கூடவே இடி மின்னல்னு சொல்லிட்டு மழையும் பெய்யுது. அப்போ லவண்யா அப்படிங்கிற அந்த பொண்ணு வானத்துல தெரியுற அந்த மின்னலை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே பிங்க் கலர்ல தெரியுது, வாவ் இது செம்ம அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னலை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ நேத்தனும் அங்க வந்து இந்த லவண்யா மலையில என்ன நேரத்தை பார்த்துட்டு, லவண்யா நீ இங்க என்ன பண்ற, ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அப்படி கத்திக்கிட்டே வானத்துல இருந்து விழுந்த அந்த விண்கலை வந்து பாக்குறாரு. அப்போ வானத்துல இருந்து வர்ற மின்னல் எல்லாமே அங்க வந்து விழுந்த அந்த விண்கல் மேல விழுது. அதை பார்த்து இந்த நேத்தன் வந்து ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த வார்டுங்கிறவரு அவரோட டென்ட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வந்ததும் இந்த எஸ்ராவோட வீட்டுல இருந்து தண்ணியை வந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு வந்திருப்பாரு, அதை வந்து அங்க வந்ததும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல வருது. சோ இந்த வாட்டர்ல வந்து ஏதோ ஒன்னு இருக்கு, ஆனா அது என்னன்னு இவருக்கு தெரியல. அப்போ அவரு இருக்கிற இடத்துல ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அவரும் வந்து டார்ச் லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறாரு, ஆனா அங்க எதுவுமே இல்ல. கூடவே அவரோட காரோட லைட் பாத்தீங்கன்னா தன்னாலே ஆன் ஆகுது. இதெல்லாம் பாக்குற நம்ம வார்டுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படிங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. நேத்தனும் அவரோட ஒய்ஃபும் காலையிலேயே அந்த எரிக்கலை வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த விண்கலை வந்து அங்க காணும், அதுக்கு பதிலாக அங்க ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்கு. இவங்களும் என்னன்னு புரியாம அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டு தோட்டத்திலேயே ஒரு கிணறும் இருக்கு, அந்த கிணறுக்கு வெளியவே பிங்க் கலர்ல ஒரு பூ வந்து முளைச்சிருக்கு. ஆனா அந்த பூவை வந்து அவங்க முன்ன பார்த்ததே கிடையாது. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல மீடியால இருந்து நிறைய பேர் அங்க வராங்க, கூடவே இவங்களை வந்து பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. அது வந்து அன்னைக்கு நைட்டே டிவில டெலிகாஸ்ட் ஆகுது, அதை வந்து ஃபேமிலியா சேர்ந்து இவங்க எல்லாருமே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேத்தனோட ஒய்ஃப் மட்டும் டின்னர் செய்யறதுக்காக கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு முட்டையை எடுத்து பவுல்ல உடச்சு ஊத்துறாங்க. ஆனா அந்த முட்டைக்குள்ள வேற என்னமோ இருக்கு, அதோட அவங்களும் வந்து ரொம்பவே வித்தியாசமா மாறுறாங்க. ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேரட் அப்படியே ஃபாஸ்டா கட் பண்றாங்க. இப்படி அவங்க அந்த கேரட்டை வந்து ஃபாஸ்டா கட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட சின்ன பையனான அந்த ஜாக், அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வரான். அங்க வந்ததும் இவனுக்கு செம ஷாக்கு, ஏன்னா அவங்க அம்மா இந்த கேரட்டை வெட்டுறதோட சேர்த்து அவங்களோட ரெண்டு விரலையும் வந்து கட் பண்றாங்க. அப்ப அந்த ஜாக்ன்ற சின்ன பையனோட மூஞ்சில ரத்தம் எல்லாம் தெரிக்குது. உடனே அப்பா அம்மா வந்து கையை கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட வர்றான். நேத்தனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டான விரலை நேத்தனோட ஒய்ஃப் வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு சுத்தமா வழியே தெரியல. இதை பார்த்ததும் நம்ம நேத்தன் வந்து ஷாக் ஆயிட்டு உடனே அவரோட ஒய்ஃபோட கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்போ அவரு மூத்த பையனான பென்னி கிட்ட, பென்னி நீ வீட்டை பாத்துக்கோ, அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு காலையில வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, ஏன்னா இவங்க காட்டு பகுதியில இருக்காங்க இல்லையா, அதனால கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, நேத்தனும் அவரோட ஒய்ஃபும் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ இந்த பென்னிங்கிற பையன் அவங்க வளர்க்குற எல்லா ஆட்டுக்கும் தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆடுங்களும் நம்ம பென்னி கொடுக்குற தண்ணியை வந்து குடிக்குது, ஆனா இருந்தாலும் வெளியே வந்து புல்லெல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அந்த லவண்யாங்கிற பொண்ணு பார்த்துட்டு பென்னியை கூப்பிட்டு, என்ன பென்னி நீ அதுங்களுக்கு வந்து சாப்பாடு போடலையா, இங்க பாரு அதெல்லாம் போயிட்டு வெளியே மேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறா. நம்ம பென்னியும் அங்க வந்து, இல்ல நான் சாப்பாடு போட்டேன், ஆனா ஏன் திருப்பி அதுங்க சாப்பிடுதுங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த நேரத்துல ஜாக்ன்ற அந்த சின்ன பையன் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கிணத்தை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம லவண்யாவும், என்ன ஜாக் என்னாச்சு, எதுக்காக நீ விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அந்த ஜாக்கும், சத்தம் போடாத, அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் வந்து என்கிட்ட பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாக்ன்ற பையன் சொல்றான். இதை கேக்குற அந்த லவண்யாவும், சரி சின்ன பையன் ஏதோ விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து எழுந்து போகும்போது அந்த கிணத்துக்குள்ள இருந்து யாரோ வந்து விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இப்ப லவண்யாவுக்கு அந்த சவுண்ட் திருப்பி திருப்பி கேட்க இந்த சவுண்ட் வந்து அவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா போன் பண்றாரு. லவண்யாவும் அதை எடுத்து பேசும்போது அவங்க அப்பா பேசுறது எதுவுமே இவளுக்கு கேட்கவே இல்ல, காதுக்குள்ள கொய்யங்கிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஜாக் வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான் ஒரு நோட்ல. அப்போ அந்த கிணத்துக்கு பக்கத்துல அவன் வந்து போக ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பிங்க் கலர் ஃபிளவர் இருந்தது, ஆனா இப்ப அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல
கிணத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜாக் வந்து அந்த கிணத்தை போய் எட்டி பார்க்கும் போது காணாம போன அந்த விண்கல் அந்த கிணத்துக்குள்ள இருக்கு. அதோட அது மூச்சு விடவும் ஆரம்பிக்குது, மெதுவா அது ஓபனும் ஆகுது. அப்போ அதை ஜாக் கிணத்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான், அதை அந்த விண்கல்லும் பாக்குது. இப்போ அதோட விஷயனுக்கு எல்லாமே பிங்க் கலர்ல தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு வெட்டி கிளி வெளியே வருது. நார்மலா வெட்டி கிளிங்கெல்லாம் பச்சை கலர்ல தான் இருக்கும், ஆனா இந்த வெட்டி கிளி பிங்க் கலர்ல இருக்கு. அதோட அந்த வெட்டி கிளிக்கு ஸ்பைடரோட காலு பட்டாம்பூச்சியோட ரெக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆன பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான உயிரினம் மாதிரி இருக்கு. அதோட அதுக்கு நிறைய கண்ணு வேற இருக்கு. அது வழியா நம்ம ஜாக்கையும் பாக்குது. அப்படியே பாத்துக்கிட்டே அது அப்படியே பறந்து மேல போகுது. அதை வந்து ஆச்சரியமா இந்த ஜாக் பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த லெவினியா பொண்ணும் வீட்டுல கிச்சன்ல பிளேட் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பின்னாடி பிங்க் கலர்ல ஏதோ ஒண்ணு வருது. அது என்னன்னு சொல்லிட்டு இவளும் திரும்பி பாக்குறா. திடீர்னு டேப்ல இருந்து வர்ற தண்ணி எல்லாமே ஒரே பிளட்டா மாறுது. கூடவே இந்த லெவினியா பொண்ணுக்கு வாமிட் வேற வருது. அவ வாமிட்டும் பண்றா. அப்போ நேத்தனுங்கிற இந்த ஹைட்ரோலஜிஸ்ட் லெவினியாவை பாக்குறதுக்காக அங்க வராரு. அங்க வந்ததும் லெவினியாவை பார்த்து இத பாரு, இங்க இருக்கிற வாட்டர்ல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு, சோ அந்த தண்ணியை வந்து குடிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆனா இந்த லெவினியா பொண்ணு இது எதையுமே பெருசா கண்டுக்காம டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறா. இந்த வாடும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு. அப்போ வழியில நம்ம ஜாக்க பாக்குறாரு. நம்ம ஜாக் பாத்தீங்கன்னா அந்த கிணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏ ஜாக், இங்க என்ன பண்ற? ஓ நானா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு இந்த வார்டுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அங்க பசங்க யாருமே இல்ல. சரி, சின்ன பசங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜாலியா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடும் நேரா அந்த இஸ்ராங்கிற தாத்தாவை பாக்குறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா இந்த இஸ்ரா அவரு தரைய பாத்துக்கிட்டு ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும், இஸ்ரா நீங்க என்ன பண்றீங்க? நான் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, யார் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க? அதுவா? அதுதான் ஏலியன்ஸ். அவங்க பூமி கடியில தான் இருக்காங்க, அவங்க இப்ப கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ நம்மள ஏனா இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்ட் கிட்ட இஸ்ரா ஒரு ஹெட்போனை கொடுக்குறாரு. நம்ம வார்டும் அதை வாங்கி கேட்கும் போது அதுல டிஃபரெண்டான சவுண்ட் எல்லாம் கேக்குது. மேபி இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஏற்பட்டிருக்கும், அதனால வர சவுண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் நம்ம வார்ட். நான் சொல்றத நீ நம்மள இல்ல, இது எல்லாமே ஏலியன்ஸ் பண்ற வேலை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இஸ்ரா சொல்றாரு. சரி இஸ்ரா, அதெல்லாம் விடுங்க, நீங்க இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியில வித்தியாசமா ஏதோ ஒன்று கலந்துருக்கு, அதை நான் லேபுக்கு டெஸ்ட் காமிச்சிருக்கேன். அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, உங்களோட பூனை ஜீஸ் போட்டேங்க, யாருக்கு தெரியும், அது வந்து எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இஸ்ரா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வார்டும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போ நைட் டைம் ஆகுது. அப்போ நம்ம நேத்தன் அவரோட வைஃபா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அவரோட வீட்டுக்கு. அப்ப வர்ற வழியில ரோட்டுக்கு நடுவுல வித்தியாசமான ஒரு மிருகத்தை பாக்குறாங்க. அதோட கண்ணு வாயில இருந்து வித்தியாசமான பிரைட்டான லைட் எல்லாம் வருது. அது வேற எதுவும் இல்ல, நம்ம இஸ்ராவோட ஜீஸ் போட்டுங்கிற அந்த பூனை தான். அது ஏன் இப்படி கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க கார்ல. அதே சமயத்துல இவங்களோட வீட்டுக்கு வெளியில இந்த ஜாக்குங்கிற சின்ன பையன் இன்னமும் அந்த கிணத்தை பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல அந்த சாம்ங்கிற அவனோட வளர்க்குற நாயும் வருது. அப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து பிங்க் கலர்ல ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அதை பார்த்ததும் இந்த சாம்ங்கிற டாகும் ரொம்பவே கோபப்படுது. கூடவே அதை வந்து துரத்திக்கிட்டும் போக ஆரம்பிக்குது. அப்படி போன அந்த சாம்ங்கிற டாக் திருப்பி வரவே இல்ல. ஆனா அந்த ஜாக்குன்ற பையன் மட்டும் அந்த பிங்க் கலர் லைட்டை வந்து வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல இந்த லெவனியா பொண்ணு அவளோட ரூம்ல இருக்கா. அவளுக்கு அந்த வித்தியாசமான கொயங்குற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா காதுல. அதனால அவளோட காதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு அவளோட போன் வந்து ரிங் அடிக்குது. உடனே அதை அட்டன் பண்ணி யாருன்னு பேசினா அவளுக்கு யார் பேசுறாங்கன்னே தெரியல. அதே சமயத்துல இந்த ஜாக் பையன் வெளியே தனியா நின்னுகிட்டு இருக்கான் இருட்டுல. அப்போ நேத்தனும் நேத்தனோட ஒய்ஃபும் அங்க வந்துடுறாங்க. வந்ததும் அவங்களோட பையனான ஜாக் தனியா வெளியே நின்னுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஜாக் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்யாவையும் பென்னியையும் நம்ம நேத்தன் செம்மையா திட்டி விட்டுறாரு. ஜாக் எதுக்கு தனியா வெளியே விட்டு இருக்கீங்க? நாங்க வழியில வரும்போது வித்தியாசமான மிருகம் எல்லாம் நாங்க பார்த்தோம். ஜாக்குக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது? அவனை தனியா வெளியே விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அதோட இவங்க வளர்க்குறவங்களோட ஆடு பாத்தீங்கன்னா வெளியே வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதை நம்ம நேத்தன் பாத்துட்டு பென்னி, அது இந்நேரத்துக்கு நம்மளோட பண்ண வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், இப்ப எப்படி அதெல்லாம் வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியலப்பா, அது தன்னாலேயே வெளியே வந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அவங்க வளர்க்குற அந்த சாம்ங்கிற டாக் வந்து அங்க மிஸ் ஆகுறத பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சாம்ங்கிற டாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த லெவன்யா பொண்ணு, அப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அதை கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யார சொல்ற லெவன்யா அப்படிங்கிற மாதிரி நேத்தன் கேக்குறாரு. எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்னு வித்தியாசமா இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ இவ சொல்லியும் நேத்தன் இதை வந்து கேக்குற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் நேத்தன் ஸ்ட்ரைட்டா பாத்ரூமுக்கு போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஷவர்ல இருந்து வர்ற தண்ணி அவரோட கையில பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. அங்கிருந்து உடனே வெளியே வந்துடுறாரு. அப்படிங்க கட் பண்ணி அடுத்த நாளும் ஆகுது. இந்த காளான்லாம் இருக்கு இல்லையா, அது கூட இந்த இடத்துல வந்து பிங்க் கலர்ல தான் முளைக்குது. கூடவே இங்க இருக்கிற செடியோட இலைகள் எல்லாமே பிங்க் கலர்ல லைட்டா மாற ஆரம்பிக்குது. அந்த செடிகள்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம நேத்தன் பறிச்சு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவரு அந்த பழங்கள் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதோட டேஸ்ட் ரொம்பவே கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்துல அதை எல்லாத்தையுமே வந்து கீழே தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ட்ரிங்க் பண்றாரு. அப்போ அவரோட கையே வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ரஃபா, ஏதோ வித்தியாசமா இருக்கு, என்னன்னு அவருக்கு சுத்தமா புரியல. அப்படியே நைட் டைம் ஆகுது. இந்த ஜாக் பையன் அவனோட அம்மா கூட தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மாக்கு தெரியாம அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே இவனோட அண்ணனான பென்னி வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒண்ணுத்த பாக்குறாங்க. அதோட அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர போறாங்க. இந்த நேரத்துல அந்த லெவன்யாங்கிற அந்த பொண்ணு இவளுக்கு மந்திரங்கள்ல எல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கிறதுனால என்ன இதுல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அவளோட கையெல்லாம் கட் பண்ணி நிறைய பிளட் எல்லாம் வேற போகுது. இருந்தாலும் அந்த விஷயத்த அவ பண்ணிக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல ஜாக்கோட அம்மா ஜாக் அவங்களோட பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க.
வெளியே வந்து பார்த்தா ஜாக்கும் பென்னியும் எங்கேயோ வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் அவங்களோட பண்ண வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்கதான் இவங்க வளர்க்குற அந்த ஆடெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆடுகளெல்லாம் பாக்குறதுக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை பாக்குறாங்க. கூடவே அதுங்களோட உடம்புல இருந்து பிங்க் கலர்ல ஏதோ ஒன்று வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. அப்போ பென்னி வந்து முன்னாடி ஓடிடுறான், ஜாக் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஜாக்கோட அம்மா அங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஜாக்கை வந்து பிடிக்கிறாங்க. ஜாக் உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பண்ண வீட்டுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான மிருகத்தோட உடம்புல இருந்து வந்த அந்த பிங்க் கலர் வெளிச்சம் நம்ம ஜாக் மேலயும் ஜாக்கோட அம்மா மேலயும் படுது. இப்போ அந்த லைட் வெளிச்சம் அவங்க மேல பட்டதுமே இவங்க ரெண்டு பேருமே வழியில வந்து துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைட்டோட வெளிச்சமும் அப்படியே நிக்குது. அப்போ நம்ம நேத்தனும் அங்க வந்துடுறாரு. அங்க வந்து அவரோட ஒய்ஃபையும் அவனோட பையனான ஜாக்கையும் பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்ல நின்னுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பாக்குறத அவரால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூடவே 911 வந்து கால் பண்றாங்க. ஆனா கால் வந்து ரீச்சே ஆகல. அப்பதான் இந்த லெவன்யா பொண்ணு பூஜெல்லாம் பண்ணிக்கிட்டு கையெல்லாம் அறுத்துக்கிட்டு வெளியே வந்து அவளோட அம்மாவையும் தம்பியையும் பாக்குறா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் வெளிச்சம் இவங்க ரெண்டு பேர் மேலயும் பட்டதுமே ஜாக்கும் ஜாக்கோட அம்மாவும் அப்படியே ஒட்டிக்கிட்டாங்க. அதை பார்த்ததும் இந்த லெவன்யா பொண்ணும் கத்ரா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. நம்ம நேத்தன் கார் எடுத்துக்கிட்டு வெளியே ஹெல்ப் கேட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட கார் வந்து ஆனே ஆகல. இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன்ல அவரோட காரை அவரோட கையால பயங்கரமா குத்துறாரு. அதுக்கப்புறம் காரை விட்டு இறங்கி வெளியே பார்த்தா தான் தெரியுது அங்க இருக்கிற செடி மரம் எல்லாமே ஃபுல்லா பிங்க் கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இங்க வீட்டுல ஜாக்கும் அவனோட அம்மாவும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ சன்லைட் வந்து அவங்க மேல படப்பட அவங்களோட உடம்புல வந்து கொப்பளங்கள் போட ஆரம்பிக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரையும் சன்லைட்டுக்கு படாத விதமா அவங்கள ஆட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அவரோட பையன் ஜாக்கும் அவரோட ஒய்ஃபும் கஷ்டப்படுறத பார்த்து நேத்தனால சுத்தமா தாங்கவே முடியல. லெவன்யா பெண்ணி நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, அம்மாவையும் தம்பியும் பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஷார்ட் கன்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட பண்ண வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போறாரு. அங்க போய் பார்த்தா இவர் வளர்க்குற எல்லா ஆடுகளும் உன்னோட ஒண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்கு. கூடவே பிங்க் கலர்ல ஏதோ வித்தியாசமான மிருக மாதிரி மாறி இருக்கு. அதை நேத்தன் பார்த்ததுமே கையில இருக்கிற ஷார்ட் கனை வச்சு அதுங்க எல்லாத்தையுமே அப்படியே வச்சு ஒன்னொன்னா சுடுறாரு. அதுவும் எல்லா ஆடுங்களும் சாகுற மாதிரி ஒரு ஒரு ஆடுங்களோட தலைய பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே ரத்தம் எல்லாம் பயங்கரமா தெரியுது. இந்த நேரத்துல வீட்டுல லவன்யாவும் பென்னியும் அவங்க அம்மாவும் தம்பியும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களால கை யூஸ் பண்ண முடியாததுனால அப்படியே டாக் மாதிரி அந்த தண்ணியை வந்து நக்கி நக்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதே சமயத்துல நம்ம நேத்தனும் அந்த ஆடுங்களை எல்லாத்தையுமே சாகடிச்சிட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட நேத்தன் அங்க வராரு. பசங்களா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு லவன்யாவையும் பென்னியையும் வெளியே அனுப்பிட்டு அவரோட ஒய்ஃபையும் பையனையும் சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. இப்போ நேத்தனும் அந்த பிங்க் கலர் கலரால பாதிக்கப்படுறாரு. கூடவே அவர் ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க பையனையும் ஒய்ஃபையும் கொல்லலாம் ட்ரை பண்ண நம்ம நேத்தன் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல ஒன்னா ஒட்டிட்டு இருக்கிற அவனோட பையனையும் ஒய்ஃபையும் எதுவுமே பண்ணாம அங்க இருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம வார்டு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கிற தண்ணி அவர் குடிக்கல, அதுக்கு பதிலா அவர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வார்டு அந்த ஏரியாவோட ஷெரீஃப போயிட்டு பாக்குறாரு. காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் உன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குங்க, பறவைங்க பூனைங்க ஆடுன்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குங்க. இந்த விஷயத்த நம்ம ஷெரீஃப் வந்து வார்டு கிட்ட சொல்றாரு. அத காட்டவும் செய்யறாரு. அதோட இந்த போட்டோல இருக்கிற ஒரு ஆடு நேத்தனோட பண்ணையில இருந்துச்சு அப்படிங்கிறவன் நம்ம வார்டு சொன்னதுமே சோ நேத்தனோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம வார்டும் ஷெரீஃபும் ஸ்ட்ரைட்டா நேத்தனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க நேத்தனோட வீட்டுல லெவன்யாவும் பென்னியும் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக அங்க இருக்கிற குதிரையில ஏறி போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த குதிரையும் இந்த பிங்க் கலர் லைட்டால பாதிக்கப்பட்டிருக்கு. சோ இவங்களை உதறி விட்டுட்டு அந்த குதிரையும் அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிடுது. இந்த நேரத்துல இவங்க வளர்க்குற அந்த சாம்ங்கிற டாகோட சவுண்டு அந்த கிணத்துக்குள்ள இருந்து கேட்க ஆரம்பிக்குது. இது கேட்டுட்டு நம்ம பென்னியும் இது நம்ம சாமோட சவுண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னி அந்த கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறான். திரும்பவும் அந்த சாமோட சவுண்ட் வந்து பென்னிக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதனால நான் கிணத்துக்குள்ள இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்குள்ள நம்ம பென்னி இறங்க ஆரம்பிக்கிறான். பிளீஸ் இறங்காத பென்னி அப்படிங்கிற மாதிரி நம்ம லவன்யா என்னதான் சொன்னாலும் பென்னி இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அந்த கிணத்துக்குள்ள இறங்கி போயிட்டே இருக்கான். அந்த சமயத்துல அந்த கிணத்துக்கு அடியில இருந்து பிங்க் கலர்ல ஏதோ ஒன்று உருவாகுது. அது அப்படியே பென்னியை பிடிக்குது. நம்ம பென்னி அந்த கிணத்துல அப்படியே மாட்டிக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம லவன்யா பண்ணும் நம்ம பென்னியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போதுதான் அவளோட அப்பாவான நேத்தன் அங்க வந்துடுறாரு. அவர் அங்க வந்ததும் இவளை இழுத்துட்டு உன்னோட அம்மாவுக்கும் ஜாக்கக்கும் பசிக்குதான், நீ போய் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு லவன்யாவை ஸ்ட்ரைட்டா அந்த அட்டிக்குள்ள தள்ளி டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. சோ நம்ம லவன்யா இப்போ அந்த அட்டிக்குள்ள இருக்கா. இங்கதான் அவளோட அம்மாவும் தம்பியும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அப்போ சடனா லவன்யா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படியே கத்துறாங்க. பாக்குறதுக்கு அப்படியே ஸ்பைடர் மாதிரி இருக்காங்க. ஏன்னா ரெண்டு மனுஷங்க சேர்ந்து இப்போ ஒரே மனுஷங்க மாதிரி இருக்காங்க. அதனால பாக்குறதுக்கே ரொம்பவே கொடூரமா இருக்காங்க. உடனே அவங்க வந்து லவன்யாவை பிடிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லவன்யாவை அட்டாக் பண்றதுக்கு போறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல நம்ம வார்டும் ஷெரீஃபும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நேத்தன் தான் வீட்டுக்குள்ள இருக்காரு. நேத்தன் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படிங்கறத இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல மேல லவன்யா கத்துற சவுண்டு கேட்டுட்டு இவங்க மேல போயிட்டு பாக்குறாங்க. அங்க கதவை உடச்சிட்டு பார்த்தா சின்ன பையன் ஜாக்கும் அவனோட அம்மாவும் ஒன்னா சிலந்தி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஒரு ஷாக்ல நின்னுகிட்டு இருக்காங்க. கூடவே அது வந்து லவன்யாவை சாப்பிடலான்னு வரும்போதுதான் நேத்தன் அவரோட கையில வச்சிருக்கிற அந்த கண்ணை வச்சு அதை ஷூட் பண்ணி அப்படியே சாகடிக்கிறாரு. இதனால தலை செதிரி ஜாக்கும் ஜாக்கோட அம்மாவும் அங்கேயே இறந்து போறாங்க. சோ நம்ம வார்டு லவன்யாவையும் எல்லாரையும் வெளியே கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணும்போதுதான் வெளியே இருக்கிற கிணத்துலருந்து ஏதோ வித்தியாசமா பிங்க் கலர்ல ஏதோ ஒன்று வெளியே வருது. அதை பார்த்துட்டு நம்ம நேத்தனும் வந்து அதை ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. சோ நம்ம நேத்தன் வந்து வார்டையும் லவன்யாவையும் தான் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
நம்ம ஷெரீஃப் அவர் வச்சிருக்கிற கன்ன வச்சு நேத்தனை ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ நேத்தன் அங்கேயே செத்து போயிடுறாரு. லெவன்யாவும் அவரோட அப்பாவான நேத்தனை போயிட்டு பாக்குறா, ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்போ நம்ம வார்டு, சீக்கிரம் லெவன்யா நம்ம இங்க இருந்து போயாகணும் அப்படிங்கிற மாதிரி வார்டு சொல்றாரு. ஆனா இது நம்மள இங்க இருந்து போக விடாதே அப்படிங்கிற மாதிரி லெவன்யா சொல்றா. அதே சமயத்துல இந்த எஸ்ராங்கிற தாத்தா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அவருக்கு என்னன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாக்கலாம் அங்க போறாங்க. அங்க போனா இந்த எஸ்ரா வந்து பேசாம அப்படியே வாயடிச்சு போய் நின்னுகிட்டு இருக்காரு பேயறிஞ்ச மாதிரி. அப்போ அவரோட தலையில இருந்து பிங்க் கலர்ல பிரைட்டா ஒரு லைட் வருது. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பயந்து வெளியே ஓடி வராங்க. அப்போ இந்த ஷெரீஃப ஒரு மரத்தோட கிளைகளெல்லாம் அவரை அப்படியே பிடிச்சி அப்படியே நசுக்கி சாகடிக்குது. அங்க இருக்கிற மரங்களுக்கு கூட ஃபுல்லா உயிர் வந்துருச்சு, கூடவே அதுங்க எல்லாம் நடக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வார்டும் பாத்தீங்கன்னா தப்பிஷ்னோட சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு லெவன்யா கிட்ட வராரு. அங்க வந்து பார்த்தா லெவன்யா அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. லெவன்யா வா இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வார்டு கூப்பிட லெவன்யா பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா மாறிட்டா. கூடவே வித்தியாசமா வேற சிரிக்கிறா. பத்தாததுக்கு அவளோட கண்ணு வேற பிரைட்டா பிங்க் கலர்ல மின்ன ஆரம்பிக்குது. அப்போ அவளோட கண்ணை நம்ம வார்டு வந்து பாக்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இல்யூஷனா விஷயம்லாம் அவரோட கண்ணுக்கு தெரியுது. அதுல ஒரு பிளானட் தெரியுது. அந்த பிளானட் ஃபுல்லாவே வித்தியாசமான புழு மாதிரி நெளிஞ்சுகிட்டு நிறைய உயிரினங்கள் இருக்கு. இங்க இருந்துதான் அந்த விண்கல் பூமிக்கு அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டு புரிஞ்சுக்கிறாரு. டக்குன்னு பயந்து அவரு கீழே விழுறாரு. அப்போ கீழே விழுந்ததும் கீழே இருக்கிற புல்லுக்கு கூட உயிர் வந்து அதுங்கெல்லாம் அப்படியே புழுக்கள் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்போ இந்த லெவன்யாவும் ரொம்பவே வித்தியாசமா மாறிக்கிட்டு இருக்கா. கூடவே பிங்க் கலர்ல மாற ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பிங்க் கலர் லைட் அப்படியே மேல வந்து அப்படியே ஒரு சுழல் மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. கூடவே இந்த லெவன்யாவோட உடம்பு அப்படியே தூள் தூளா வந்து கரைஞ்சு போகுது. இதை நம்ம வார்டும் பாக்குறாரு. அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு வேற ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல, ஏன்னா அவரோட உடம்ப அந்த கலர் அப்படியே வந்து ஃபுல்லா இழுக்க ஆரம்பிக்குது. ஆனா அதையும் தாண்டி அப்படியோ அவரு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்போ வீட்டுக்குள்ள பார்த்தா செத்து போன அந்த நேத்தன் வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதோட அவர் வந்து லெவன்யாவோட வாய்ஸ்ல வேற பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பயந்துட்டு நம்ம வார்டு அங்கிருந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அப்போ அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது. பயங்கரமா சவுண்ட் வேற கேக்குது. கூடவே மொத்தமா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி அடுத்த நாளும் ஆகுது. அங்கிருந்து இந்த வார்டு மட்டும் தான் உயிரோட தப்பிக்கிறாரு. அப்ப பாக்கும் போது அந்த இடமே அப்படியே கலர் இல்லாம சுத்தியும் சாம்பல் மாதிரி இருக்கு. சோ வார்டு அங்கிருந்து உயிர் பொழைச்சு தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க கட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டேமோட டாப்ல நின்னுக்கிட்டு நேத்தனோட வீடு இருந்து அந்த ஃபாரஸ்ட் சைட வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன், முக்கியமா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டைம் இருந்தா இந்த படத்தை வந்து பாருங்க, கண்டிப்பா ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன். தேங்க்யூ.